வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஊரில், அதுவும் நம்ம ஊர்லேயே பிறந்து வளர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மெஜஸ்டிக் பிராண்டாக வளர்ந்து நிற்கிற ரியல்மி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் பிராண்டுங்க அது. ஆமாம், இந்தியன் பிராண்டு. ஆமாம், அந்த பிராண்டில் இருக்கிற ஒரு சின்ன செங்கல் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இந்தியா அப்படின்னு ஒழிக்கும். இந்தியாஸ் நம்பர் ஒன் குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். இதை எல்லோரும் தான் ஒட்டிக்கிறாங்க. எல்லாரும் போட்டுக்கிறாங்க. அதான் ரியல்மியும் போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, சரி. இருந்தாலும் ஒரு ப்ரவுட் ரியல்மி X7 மேக்ஸ் ஓனரை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். X7 மேக்ஸ் நல்லா தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடா இது வந்து ரியல்மி 8 5G மாடல், அதில் தான் பிரச்சனை. பிரச்சனை ஸோ இது வந்து அந்த கதையை முழுக்க பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த சுவாரஸ்யத்தை உங்கள் கூடயும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கல்ல. அதுக்காக தான் தம்பி நீங்கள் வந்து அந்த ரியல்மி 8 பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்காக வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ அதில் வந்து நீங்கள் வேற ஒரு விஷயத்தை பார்த்து இன்னும் கொஞ்சம் மெஸ்மரைஸ் ஆகிருக்கீங்க. அது என்னது? டிஸ்பிளே டின்ட் இஷ்யூ. எல்லா ஃபோன்லையும் வர்றது, எல்லா ஃபோன்லையும் வர விஷயத்தை பார்த்துட்டு பாருங்களேன். புற சொல்கிறான் பாருங்க. அப்போ எல்லா ஃபோன்லையும் வரவே தானே? ஒரு வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே வந்துருச்சு இல்லை, அதனால தான். ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஏன் தம்பி, 3 மாதத்தில் எப்படிலாம் அவுட் டேட் ஆகிடுது தம்பி. நீங்கள் எதுக்கு ஒரு வருஷம் ஆனால் பழைய ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ரியல்மி 9 வந்துருச்சு, 9i வந்துருச்சு, 9SE வந்துருச்சு, அவுட் டேட் தான். ஓகே, 9SE-லாம் ஒரு பக்கம், 11, 12 பற்றி பேசிகிட்டு இருக்கோம், டப்பா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் என்னடாண்ணே, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். சரி, அப்புறம் இது நல்லாவே இருந்ததுன்னு வையேன், நீ எப்படி ரியல்மி 10 வாங்குவேன்? கரெக்டாக. அதனால் அதெல்லாம் தொலைநோக்கு பார்வடாது. மாதவன் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? சங்க தலைவர்னா அவர் தான்டா. இப்போ பொருளாளராக சேர்த்துக்கிறேன்னு இருக்காரு, அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ இந்த ரியல்மி 8 டிஸ்பிளே டென்ட் இஷ்யூ. ஓகே, இவனுக்கு ஏன் அந்த இஷ்யூ வந்து ரொம்ப ஆடாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, வீட்டில் 2 ரியல்மி 8 வச்சுருக்கான். 8 5G 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 8 5G
நம்மளோடனா அஞ்சு எழுத்து வருது. ஆமா ஆறு வருதோ. ஆமாடா ஏ மொழி அப்பயோ ஆறு. அப்போ அதுதான் ஷுவராக பெருசு. ரெண்டு தடவை டபுள் எல்சிடி வச்சாலும் எட்டாது. ஓகே சரி. ஆனால் இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து உனக்கு என்ன மாதிரி இருக்குது? நம்ம மக்கள்லேயும் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல்மி ஃபோன்ஸ்னு இல்லை, போக்கோ ஃபோனில் உனக்கே தெரியும் ஸ்க்ரீன் ரீடிங் இஷ்யூ ஒரு காமனான விஷயமா இருந்துச்சு. லான்ச் ஆன புதுசில் பயங்கரமான ப்ராப்ளம் இருந்தது, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. இருந்தாலும் போக்கோ ஃபோன் தான் இன்றைய வரைக்கும் போக்கோவில் இருக்கிற பெஸ்ட் ஃபோன். ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த டின்ட் இஷ்யூ சொல்கிறல்ல, அது எப்படி இருந்தது? அது ஆக்சுவலாக வந்து அம்மா வந்து நார்மலாக டார்க் மோட்ல போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் ஒன்று வந்து கிடச்சிது. சரி ஓகே அம்மாக்கு அதை வந்து பேர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து நான் லைட் மோட மாற்றி வச்சிருந்தேன். ஓகே லைட் மோட்ல மாற்றிட்டு அந்த ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே பாட்டம் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஆட் ஆஃப் ஃபீல் ஆச்சு. டாப் வந்து ரொம்ப ஒயிட் ஆகும், கீழே வந்து ஒரு மாதிரி எல்லோ டென்ட் வர மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து வச்சு ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்த்தேன், நல்லாவே தெரிஞ்சுது அந்த கீழே இருக்கிற அந்த எல்லோ டென்ட். சரி ஓகே இது என்ன அப்படின்ட்டு நமக்கு தான் டெலகிராமில் குரூப்ஸ் இருக்குல்ல, ஸோ டெலகிராம் குரூப்பில் போயிட்டு ரியல்மி 8 5G அஃபிஷியல் இதில் போய் பார்த்தேன். அங்கே வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் வந்து அது ஒழுங்காக புரிஞ்சுக்காம தீம்னால அந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பாவோட ரியல்மி 8 5G தான், அதே ஃபோனு அதே கான்ஃபிகரேஷன். ரியல்மி 8 தான் இல்லை? இல்லை ரெண்டுமே 8 5G தான். ஓ ரெண்டுமே 8 5G வாங்கிருக்கியா? அப்போ 8 எதுவும் வாங்கல. ஐயோ ரெண்டுமே 8 5G, ஆனால் ஒரு 8 5G நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் வந்து லாங் டேர்ம் யூசர்ஸ், எப்படி ஒரு 4-5 years யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாங்குற போது 5G ஃபோன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5G ஃபோன் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி இந்தியாஸ் நம்பர் வாங்கியிருக்கேன். தொலைநோக்கு பாருவேங்க பையன் பாருங்க, 5 வருஷம் யூஸ் பண்ணுறக்காக வாங்கியிருக்கேன். ஓகே வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ண முடியுமா தெரியல பார்ப்போம். சரி இப்போ அந்த ரெண்டுமே சைட் பை சைடு வைக்கும்போது எப்படி இருக்குன்னா, அப்பா ஃபோன் வந்து நார்மலாக ஒயிட்டாக இருக்கு, மேபி ப்ளூ அந்த மாதிரி சொல்லலாமா, இல்லாட்டி பியூர் ஒயிட், இல்லை பியூர் ஒயிட் இருந்துச்சு, மில்க் ஒயிட்டாகவே இருக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா மில்க் ஒயிட் தான், ஆனால் என்னென்னா ஃபேட் கொஞ்சம் அதிகமானனால எல்லோவாகவே தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு ஒரே கன்ஃபியூஷன், ஒரே மாடல், ஆனால் என்ன இது இவ்வளோ பெரிய வித்தியாசம்னு சொல்லி நேரம் எங்கே போயிருக்கு? ரியல்மி சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு வேலைச்சேரியில் இருக்கிற சர்வீஸ் சென்டர். பயங்கரமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்களேடா, ஏன்னா கையில் 3 phones இருந்திருக்குமே பாருங்க, ரியல்மி 8 5G, ரியல்மி 8 5G, ரியல்மி X7 மேக்ஸ், ரியல்மி ஃபேமிலி மேன் அப்படின்னு இருப்பியே. ஆனால்
எக்ஸ்பெக்ட் பண்ணல. அங்க வந்து எக்கச்சக்க கூட்டம், எல்லாரும் வந்து ரியல்மி டிடபிள்யூஎஸ் எடுத்துட்டு வந்துருந்தாங்க. மதியானம் ஒரு 2-2:30 போல போனேன், கொடுத்தேன். அவங்களே நீங்க எப்போ வேணாலும் வாங்க சார் அப்படின்னாங்க. ஈவினிங் ஒரு 5 மேல எப்போ வேணாலும் வாங்க நீங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு 5:30-6 இருக்கும் போனேன் சாஃப்ட்வேர் ஃபிளாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. வச்சதுக்கு அப்புறமா திருப்பியும் அதே போட்டோ ப்ளூடூத் வழியா அனுப்பினேன். வாட்ஸ்அப் இல்ல ஏதாவது அனுப்பினா கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதுல ப்ளூடூத் வழியா அனுப்பிட்டு மறுபடியும் வச்சு பார்த்தா மறுபடியும் அதே இஷ்யூ இருந்துச்சு. இது பியூர் ஒயிட்டாகவும் இது வந்து அந்த எல்லோ டென்ட்டோடையும் இருந்தது. சரி ஓகேன்ட்டு திருப்பி அவங்ககிட்டே காமிச்சு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு ஆக்சுவலாக 8.12 சாஃப்ட்வேரை ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதாவது இப்போ இருக்கிறது வந்து ஆண்ட்ராய்டு லெவன் தான் இருக்கு. ஆண்ட்ராய்டு லெவனில் 8.14 செக்யூரிட்டி பேட்ச் அந்த இதோட இருக்குது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஆனால் அவங்க ஃப்ளாஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 8.12. ஓகே, ஸோ 8.12 இருக்குது அப்படின்ற இதனால திருப்பியும் ஃப்ளாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் உட்கார வச்சாங்க. ஓகே, ஒரு மணி நேரம் உட்காந்தேன். 8.14 போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க சார் இப்போ செக் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. மறுபடியும் செக் பண்ண மறுபடியும் சேம் ப்ராப்ளமு. ஓகே, அதுக்கப்புறம் சரி ஓகே எனக்கு டிஸ்பிளே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் கிடையாது, வெண்டார் சேஞ்ச் ஆகும். ஒரே போன் ஆனா வெண்டார் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னா எங்களுக்கு எப்பயே தெரியும், நாங்க 10 வருஷமா போன் பாத்துக்கிட்டு இருக்கோம், அப்பயும் இப்படிதான் மாடலுக்கு மாடல் டிஸ்பிளே மாறிட்டு தான் இருந்தது. ஏன்னா அந்த பிளாக் இருக்கு பத்தியா, பிளாக்ல கிடைக்கிற டெப்த் மாறும். அதே மாதிரி நீ இப்ப சொல்றல எல்லோ டிண்ட், ஒரு டிஸ்பிளேல பாத்தினா ஒயிட்டா இருக்கும், இன்னொரு டிஸ்பிளே கொஞ்சம் எல்லோ இருக்கும், இன்னொரு டிஸ்பிளே பார்த்தா நல்லா ப்ளூவா இருக்கும். ஆனா மூணுமே ஒரே மாடல் தான். வேற வேற வெண்டர் கிட்ட இருந்து வரும்போது வேற வேற யார்கிட்டயாவது டிஸ்பிளே வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஒன்னு. ரெண்டாவது என்னன்னா கலர் காலிபிரேட் பண்ணுவாங்கல்ல டிஸ்பிளே வாங்கி, அந்த காலிபிரேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதுதான் காமனா வந்து இத்தனை வருஷங்கள்ல, ஈவன் நீங்க பழைய சாம்சங், பழைய நோக்கியா, பழைய நான் 2010 சொல்றேன் அப்புறம் தான் இப்படிதான். பட் இதை சொல்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் வேற ஒரு 2 தடவை போட்டிருக்காங்க. முதல்ல இவ்வளோத்துக்கு அப்புறமும் நான் டிவைஸ் இன்ஃபோன்ற ஆப்பில் செக் பண்ணேன், பார்த்தீங்கன்னா 2 phones சேம் வெண்டார் ஃப்ளாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் டிஸ்பிளே வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், அவங்க வெண்டாருக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் திருப்பி கேட்டேன், ஏன்னா இது வந்து எனக்கு வாரண்ட்டிக்குள்ளே தான் இருக்குது, இன்னும் ஒரு 2-3 months வாரண்ட்டி இருக்குது. நான் கேட்டேன் அது மாதிரி வந்து எனக்கு சப்போஸ் வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து டிஸ்பிளேயில் ஏதாவது இஷ்யூ பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தா 4500 போட்டிருக்காங்க டிஸ்பிளே ரேட். ஓகே, 90Hz LCD பேனல் 4500. சரி, கேட்டேன் அவங்ககிட்ட எனக்கு வந்து வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்காது சார் மோஸ்ட்லி, திருப்பி அதே இதுதான் சொன்னாங்க. வெண்டார் இதுதான், நீ திரும்பியும் கேட்டிருந்தாலும் மறுபடியும் 3 தடவை சொல்லியிருப்பா நீ அப்படின்னு நிட்டு வெளில ஓடிந்துருக்கணும் போல. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், அவன் என்ன சொன்னான் அப்படின்னா வெண்ணெண்ணிக்கில போட்டு டிஸ்பிளே உடச்சிரு, கீழே போட்டு பிசிக்கல் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம சலையில பிடிப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஏதாவது மன உண்மை வேணும்னா என்ன ஜெரிடி கண்ணாச்சி பண்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம், லைட் ரெட்டு சூடு ஏத்துறது அந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணலாம். அதுக்கு எதுக்கு சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு, வேற வழி இல்லைங்க, எனக்கு வேற வழி தெரியல அத்தா அப்படின்னு போடணும். ஓகே, ஸோ அவங்க மொத்தம் வந்து கடைசியில் என்ன இருக்குன்னா உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப அவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேல வித்தியாசங்கள், அதாவது டின்ட் இஷ்யூஸ் யாராவது பார்க்குறீங்களா, டின்ட் இஷ்யூனா இது எப்படி தெரியுமா, ரொம்ப காமனாக அப்ரப்டாக தெரியும் ப்ரோஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே ஃபுல் அந்த பிரைட்னஸை ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பாட்டமில் கண்ணு குசுற மாதிரி இருக்குது பிரைட்னஸ், ஆனால் டாப்பில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா டிஸ்பிளேக்கு இடையில உனக்கே தெரியும் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும், ஃபில்டர்ஸ் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். அதுதான் என்ன பண்ணணும்னா பேக்லிட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் எஃபெக்ட்.
ஸோ அது என்ன பிரச்சனைன்னு தெரில. அந்த மாதிரி தான் ஏதோ ஆயிருக்கும் போல. ஒரு இடத்துல கண்ணு கூசுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஏரியாவில் கண்ணு கூசுது, ஒரு ஏரியா நார்மலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ரியல்மி ஃபோனில் இல்லை ஏதாவது ஃபோனில் ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஏதுன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளால் வந்து அது ஒரு முடிவுக்கே கொண்டு வர முடியல. எப்போ அது முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு அந்த பூட்டே ஆகாது, அன்றைக்கி அது முடிவுக்கு வந்துடும். இல்லையா? முடிவுக்கு வந்துடும், முடிஞ்சிடும், முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. சரி ஓகே, இதுக்கு அப்போ சொல்யூஷன் தெரியல. அப்படிதான் இருக்கு. சரி ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபுராணி ஹரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம், பை.